கண்ணேராரோ ராரினாரோ, கண்ணே துரி நன்னோ ராரினாரோ. எம்மவனுக்கு பச்சை இழுப்ப வெட்டி, நம்மவனுக்கு பால்வடிய தொட்டில் கட்டி. எம்மா பாலும் அடுப்பினிலே, எனக்கு வந்த பாலகனும் தொட்டிலே. பூமி பாரத்தை நீக்குவதற்காக வேண்டியும் மேல் மலையனூரில் என் தங்கை சக்தி மல்லாந்த பாவனையா அங்கால பரமேஸ்வரியா படுத்திருக்கிறாள் என் தங்கை. என் தங்கச்சி கையில கபாலம் இருக்கும். அந்த உதிர கபாலத்திற்கு உதிரத்தை சாதிப்பேன் என்று சத்தியம் செய்ததற்காக தான் நான் மண்ணுலகத்துல இப்போ கண்ணனா துவாபர யுகத்துல பிறந்திருக்கேன். அது எங்க பிறந்த? ஆவணி மாதம் திங்கள் கிழமை, அமரபட்சம் ரோகிணி நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம் சிம்ம ராசி. அம்மானை கொல்லுவதற்காக கம்சனுடைய சிறைச்சாலையில் வசுதேவ படையாட்சியாருக்கும் என் தாய் தேவகி ரோகிணி அம்மனைக்கும் ஏழு பிள்ளைக்கு அப்பால் அப்பால் எட்டாவது பிள்ளையாக இந்த கண்ணன் வந்து என்ன காரணம் எனக்கு அவரே நான் இன்னும் பாக்கல. ஒரு தரம் அவரை பார்த்து தூக்கி போன பாக்குறேன். அந்த ஓட்ட பிரிக்க மாட்டி ஆசைப்பட்டுதான் அது போல நான் எட்டாம் போருன்னு சொன்ன பயப்படாத. எட்டாம் போருனா இன்னும் சில பேருக்கு தெரியாது. எட்டாம் போருனா ஏழு பிள்ளைய கொண்டுட்டு எட்டாவதா பிறக்கிற புள்ளதான் எட்டாம் போருன்னு நினைச்சுட்டு இருக்க. அப்படி பிறந்தவன் நான் கிடையாது. கம்சனுடைய ஆக்கினைக்காக உயிருக்கு பயந்தே பிறந்தவன் நான். சரியா? அப்போ நான் ஆதிசேஷனை கிரைதாயுகம் முடிந்து திரைதாயுகத்துல என் தேவி லட்சுமி கேட்டால், என் நாராயணா உலக பூமி பாரத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக பிறப்பெடுத்து எங்களை வைகுந்தத்துல எங்களை விட்டுட்டு தனியா போயிடுறீங்களே, நான் தசரத சக்கரவர்த்தியாருக்கும் கோசலி அம்மனுக்கும் ராமனாக பிறக்க போகிறேன். ஜனக மகாராஜனுடைய வீட்டில லட்சுமி சீதா தேவியாக பிறக்க வேண்டும். வில்லை வளைத்து உன்னை மனம் கூடி உன்னோடு என்னோடு உன்னை பக்கத்தில் வைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு. அப்ப நான் படுத்து உன்னை தாங்க வேண்டும் என்பதற்காகவே தவம் புரிந்து இந்த சிமாதனத்திற்கு நானா வந்த வரந்தேன். என்னை விட்டுட்டு போறீங்களா ஐயா? நீங்க உட்காராத, நான் சும்மா இருக்கிறதா அப்படின்னாங்க. ஆதிசேஷனை லட்சுமண பெருமாளாக பிறக்க வைத்தேன். சங்கு சக்கரம் பார்த்தது, சத்துருக்கன் பரதனாக பிறக்க செய்தேன். ஆனா ராமாவதாரம் எடுத்திருக்கும் போது என்னிலும் உயர்ந்த உள்ளம் படைத்தவனாக வாழ்ந்தான் லட்சுமண பெருமாள். ஆமா, சீதா தேவியை நான் கல்யாணம் பண்ணும் போது ஊர்மிள என்ற பெண்ணை என் தம்பி லட்சுமணனுக்கு கல்யாணம் பண்ணேன். ஆனா எங்க அம்மா கைகேசி வார்த்தையை கேட்டு 14 வருஷம் காட்டுக்கு போன பாரு. நான் போன இடத்துல சும்மா போகல, என் பொண்டாட்டி சீதையும் கூட்டிட்டு போனேன். ஆனா என் தம்பி போய் அவன் பொண்டாட்டி ஊர்மிளை கிட்ட சொல்றான், ஏ ஊர்மிளா, எங்க அம்மா சிற்றனை கைகேசி அண்ணன் ராமனை காடு வனவாசம் போக சொல்லிட்டாரு. எங்க அண்ணனை விட்டுட்டு நான் இருக்கிற ஆள் கிடையாது. 14 வருஷம் எங்க அண்ணனோட போறேன். நானும் வரேங்க. எந்த பொண்ணுக்கும் அந்த ஆசை இருக்குமா இல்லையா? கண்டிப்பா நானும் வரேங்க. அப்பதான் என் தம்பி லட்சுமணன் பார்த்தான், ஒருபோதும் கூடாது கூடாது. அது ஏன் தெரியுமா? என்னோடு நீ கானகம் வந்துவிட்டா, கானகத்திலே நான் இருக்கக்கூடிய வேலை ஒரு நேரம் மனைவி என்ற பாசம் உன்னுடைய உணர்வு மனசுல வந்துடும். அந்த ஒரு
ஒரு நிமிடம் வரக்கூடிய நேரம் என் அண்ணன் ராமனை என்னை மறக்க செய்து விடும். கண்டிப்பா எங்க அண்ணனை ஒருபோதும் நான் மறக்க கூடாது. சரியா? அதனால நான் வர வரைக்கும் அங்கே இரு அப்படின்னு சொல்லி அதை விட பெரிய தியாகம் செய்தவன் 14 வருஷமும் சாப்பாடு சாப்பிடல. சரியா? கனி வர்க்கங்களை பறித்து வந்து கொடுத்தவனை வைத்துக் கொள்ளடா தம்பி, வைத்துக் கொள்ளடா தம்பி, வைத்துக் கொள்ளடா தம்பின்னு நான் சொன்னோம் தவிர சாப்பிடறா தம்பின்னு ஒரு நாளும் சொல்லல. அண்ணன் வைத்துக்குள் வச்சுக்குதானு சொல்றாரு, சாப்பிட சொல்லலையேன்னு சொல்லி வலது துடையை அறுத்து 14 வருஷம் வலது துடையிலேயே அந்த கனி வர்க்கங்களை பதுக்கி வைத்தான். அதிலும் பெரிய தியாகம் செய்தான். சரியா? அது என்ன, மனுஷனா பிறந்தவங்களுக்கு தூக்கம் வரும். கண்டிப்பா தூக்கம் வராத மனுஷன் யாராவது இருக்காங்களா? விதியின்படி எல்லாமே நடக்கும். எவன் ஒருவன் 14 வருட காலம் தூக்கத்தை இல்லாமல் வாழ்கின்றானோ அவன் தான் இந்திரஜியத்தை வதம் செய்ய முடியும். இந்திரஜியத்தை கொன்னவன் என் தம்பி லட்சுமணன். அது எதனால செஞ்சான்? பகவான் வந்து பிடிக்கும் போது யாராவது முடியாது ஆழ்த்தி விட்டால் நான் தூங்கிடுவேன். நான் தூங்கும் போது எங்க அண்ணனை மறந்துடுவேன். அதனால அந்த தூக்கம் எனக்கு வேண்டாம். ஆனா உன்னுடைய வேலை தூக்கத்தை கொடுப்பது. எனக்கு கொடுக்காத இந்த 14 வருஷமும் என்னையே நினைத்துக் கொண்டு வாடிக்கொண்டிருக்கின்றால் என் மனைவி ஊர்மிளா. ஏன் புருஷன் போயிட்டாங்களே காட்டுக்கு அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கும் வரக்கூடாது. என் மனைவியை போய் பிடித்துக்கொள். 14 வருஷம் என் தம்பி காட்டுல எனக்காக தூக்கத்தை மறந்து இருந்தா, கணவனை மறந்து 14 வருஷம் தூக்கத்திலே இருந்தா ஊர்மிளை. அது போல லட்சுமணன் என்னை அண்ணா அண்ணா என்று சுத்தி வந்ததுக்காக எங்க அம்மா தேவகி வயத்துல 7வது பிள்ளையா எங்க அண்ணன் லட்சுமணனை பலராமனா அங்க கருவா உதிக்க செய்தேன். ஆனா பலராமன் அண்ணா பிறக்க வேண்டும் என்பதற்காக 7 பிள்ளை 7வது பிள்ளை பிறந்துட்டா எங்க மாமன் தாய் மாமன் கம்சன் கொன்று விடுவான் என்று கருவை களைய செய்து கருவை மாற்றி நான் ரோகிணி வயிற்றிலே எங்க அண்ணனை பிறக்க வைத்தேன். அப்போ இதை நான் ஏன் சொல்ல வந்தது கேளு. என்ன 8ஆம் போருங்கிறிய, 7 பிள்ளைக்கு அப்பால் பிறந்ததுதான் 8ன்னு நினைச்சுக்காது. இன்னைக்கு கல்யாணம் பண்ண பொம்பளைங்களை பாரு, குழந்தை தங்கும் ஒரு சில பெண்களுக்கு, ஒரு சில பெண்களுக்கு குழந்தை தங்கி கரு களைஞ்சு போயிடும். இது நிறைய நடக்கும் இல்லையா? அந்த குழந்தை கரு களைவத பொம்பளைங்க அவ்வளவு சீக்கிரம் வெளியில சொல்ல மாட்டாங்க. சரியா? கட்டண புருஷன்கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் எத்தனை கரு களைகிறதோ அத்தனை கருவும் ஒரு ஒரு உயிருக்கு சமம். எத்தனை கருவு களைச்சிட்டு ஒரு புள்ள 8வதா பிறக்குதோ அந்த புள்ளதான் 8ஆம். அதனாலதான் எங்க அண்ணன் கருவை களவை செய்து எங்க அம்மா ரோகிணி வயிற்றுல பிறக்க செய்து 8வது பிள்ளையாக பிறந்து நான் யாருக்கு சகாய புருஷனாக இருக்கின்றேன்? பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் கிடகுரோதம் ஏற்பட்டு சூதுமகரை ஆடின ஆளு ராஜ்யத்தில் இழந்தார்கள். சொந்த அத்தை பிள்ளைகளை இவர் ராஜாக்கள். நாட்டை இழந்த பாண்டவர்கள் 12 வருட வனவாசம் ஓராண்டு அக்காதவாசம் திறமேற்கொள்ளபடியாக துரியோதனும் சகுனியும் சேர்ந்து கரா நியமித்தார்கள். அந்த கட்டளை பிரகாரமாக 12 வருட வனவாசத்தை தொலைத்து மாமா நாடு பெற்று பாருங்கள் என்றான். சொல்லும்படியான சூழ்ச்சி செய்தேன். அப்போ துரியோதனா நாடு தர மறுத்தா 10-18 நாள் சொந்த மகள் தாலி அறுக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். சும்மா சொல்லுவாங்க சொந்த மகள் பச்சலா சுந்தரி. சரியா? அவளுக்கு திருமணம் செய்து வைத்தது அபிமன்யனுக்கும் அர்ஜுனனுக்கும் சுபத்திரைக்கும் என் தங்கச்சிக்கும் பிறந்திருக்கானே என் மருமக பிள்ளை அபிமன்யனை கொல்றதுக்காக தான் இன்னைக்கு பகவான் வந்திருக்கிறான். தங்கச்சி புள்ள. ஆமா தா மக. ஆமா கேட்டுக்கலாம். எத்தனை தாலி அறுத்தாலும் பரவாயில்ல, திருப்பதியில என் உண்டி ரொம்பனா சரிதான். அதான் அப்படிதானே இருக்கு. இங்க எவன் குண்டி நம்மள
இன்று 13 நாள் அமர்கலத்திலே பகவான் சிரித்த முகத்தோடு வருகிறாரே, அப்படின்றது பார்த்தியா? அது பாரு, பாருங்க, அத பாருங்க, என்ன தெரியுது? அமிர்தம் கிடையும் போது அமிர்தத்திலே இருந்து தண்டுலப மாலை பிறந்தது. அந்த தண்டுலப மாலையை யாருக்கு கொடுத்தா அழகா இருக்கும்? தேவர்கள் பார்த்தார்கள், பகவான் தானே அமிர்தம் கிடையறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அந்த தண்டுலப மாலை எனக்கு கொடுத்தாங்க. அந்த தண்டுலப மாலை எனக்கு தண்டுலப மாலை மார்பில்லாட நாராயணனாக இருக்கும் போது எனக்கு ஒரு பகையாளி இருந்தான், அவன் தான் பக்ரதந்தன் என்று சொல்லும்படியான அரக்கன் பக்ரதந்தன். ஆமா, சரியாக அவனை பார்த்தா அம்மா ஒரு ஓட்டம் ஓடுவோம் பயந்துகிட்டு. நீங்க? ஆமா, எனக்கும் அவனுக்கும் தீராத பகையா இருந்தது. என்ன நினைச்சவன், ஒரு நாள் தேவர்கள் எல்லாம் ஓடி வந்து என்னிடத்துல முறையிட்டார்கள். எப்படி? நாராயணா, நாராயணா, பக்ரதந்தன் செய்யும்படியான இம்சை தேவர்களால் தாங்க முடியல, தாங்க முடியல, அவன் அழிக்கணும், அழிக்கணும் அப்படின்னாங்க. அப்பதான் நான் பார்த்தேன், என்னடா இது, மறுபடியும் சண்டைக்காரங்கிட்டே நம்மள போய் விடுறாங்களே அப்படின்னு நினைக்கல. ஏன்னா ஒருவன் நம்ம அடிக்கிறான்னு சொல்லிட்டா, நம்மள ஒருத்த அடிக்கிறான்னு சொல்லிட்டா நம்ம காட்ட 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 அடிச்சுட்டு தான் இருப்பான். ஒரு நாளைக்காவது திரும்பி அடிச்சாதான நம்மளை பார்த்து பயப்படுவான். கொல்றதுக்கு வழி என்ன அப்படின்னு யோசிச்சு பாரு. அப்போ சிந்தையில் தோன்றியது, அப்போது ஒரு குல பிராமணரா நான் உருவத்தை எடுத்தேன். ஓ, சின்ன பிராமணரா? பிராமணர்னா யாரு? ஒரு ஐயர் தான். ஐயர், ஐயரா? ஒரு குள்ளமா உருவ ஐயரா? ஐயரா. ஆமா, என் நெத்தி நிறைய நாமத்தை போட்டுட்டேன். ஓ, நீங்களே? ஆமா, போட்டுட்டீங்க. நாமத்தை போட்டு வக்ரதந்தன் என் நாராயணன் என்னை தேடி வரக்கூடிய வழியில நான் எதிரில போனேன். நீங்க போறீங்க? பார்த்தான் வக்ரதந்தன். பாப்பான் உலகத்துக்கே தெரியும் பகவானுக்கு சொந்தமான நாமன்றான். அந்த பகவான் எனக்கு விரோதி, அவன் நாமத்தை போட்டு அவன் பக்தன் சொல்லிட்டு என் கண்ணு முன்னால வரலாமா அப்படின்னா, அப்பதான் பார்த்து கலகல கலகலன்னு சிரிச்சேன். நீங்க பைத்தியக்காரா? பைத்தியக்காரா? உனக்கு பகவான் விரோதி மட்டும் தான், ஆனா எனக்கு அவன் ஜென்ம விரோதிடான. பகையாளி குடியை உறவாடி கெடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். சரியா? இப்போ நான் நாமம் போட்டுக்கிட்டு அவனுக்கு பக்தன் மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏ நாராயணா வாடான்னு சொன்னா இப்ப நான் கூப்பிட்டா வருவான்? வருவார். நீ கூப்பிட்டா வருவானா? வருவாரா அப்படின்னு கேட்டேன். அப்பதான் வக்ரதந்தன் பார்த்தான், எப்பா கும்பிட போன தெய்வமே குறுக்க வந்த மாதிரி இருக்கு. அந்த நாராயணனை கொல்ல வேண்டும் என்றுதான் இப்ப போயிட்டு இருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் இப்ப நம்ம எதிரி நாராயணன் தான். ஆமா, நான் கூப்பிட்டா வரமாட்டேன்.
மாட்டான், வர மாட்டாரு. நீ கூப்பிட்டா வருவான்னு சொல்றியே, இப்ப நீ வாடான்னு கூப்பிடு, அவன் வருட்டும், அவன் அடிச்சு நான் கொன்னுடுறான் அப்படின்னு நான் அக்கறை தந்தேன். அப்போது பார்த்தேன், பைத்தியக்காரா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, புத்தி மட்டு, உனக்கு அறிவு இல்ல. இல்ல ஏன் உன்னை பார்த்து காதவழி தூரம் பயந்து ஓடுகிற பகவான் இப்ப நீ இருக்கிற இடத்துக்கு வருவானா? வரமாட்டான். நான் சொல்ற மாதிரி செய், இதோ பாரு, இருங்க இரு, எம்மா எம்மா இரு, இருமா. ஏமா குசுடிதாமா, அந்த மாதிரி நம்மளை குசுடிது சத்தம் போடாது. போடு அழகா ஒரு பெட்டி செஞ்சு வச்சிருக்கா, ஒரு பெட்டி, இந்த பெட்டியில நீ படுத்துரு, நீ ஆளு வெளியில பதுங்கிரு, பகவானே வாடான்னு கூப்பிடுவேன், வருவான், வெளியே வந்து அவனை கொன்னுடு அப்படின்னு பாரு. நான் சொன்னதை நம்பி நம்பி பெட்டியில இறங்கி படுத்தான் பாரு, அவனை நான் சும்மா விடுவனா? பிராமண அவதாரத்தை நீக்கி ஆகாயத்திற்கும் பூமிக்குமாக அண்டரண்ட சராசரமாக உருவத்தை எடுத்து எடுத்து சக்கர தந்தனை அடித்து மடித்து அவன் பொட்டிக்குள்ளாரே அடிச்சு அவனை கொலை செய்து அந்த உடலை மட்டும் எடுத்து அப்புறப்படுத்தி விட்டு அவன் ஆவியே அந்த பெட்டி உள்ளாரே அடக்கிட்டான். அவன் ஆவி அந்த பெட்டில இருந்து பெட்டில இருக்கு. அவன் என்ன நினைச்சான், இந்த பெட்டி அழகா இருக்குதே, இது ஏன் விட்டுட்டு போகணும் அப்படின்னு பெட்டியை சுமந்து கொண்டு வந்துகிட்டே இருந்தான். பாரு தூக்கி வரீங்க, என்னுடைய நாடு துவரகாபுரி, துவரகாபுரி பட்டணம் போகிற வழியில ஆடகுந்தி பட்டணம், இப்ப நம்ம போற வழியில சொந்தக்காரங்க வீடு இருந்தா சத்த நேரம் உட்காந்து போக மாட்டோம். நடந்து வர வழியில ஆனகுந்தி பட்டணத்தை பார்த்தேன், என் தங்கச்சி வீடு ஆனகுந்தி பட்டணம். ஆமா, தங்கச்சி வீடு இருக்குதா? மந்தூரம் பொட்டி தூக்கிட்டு வந்த காப்பாட்டி எங்க குடிச்சு போவோம், உட்காந்து ஒரு வேலை தண்ணி குடி, அப்பெல்லாம் யாரு டீ தண்ணி தான், சரி ஏதோ பாலு டீ குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நான் அமர்ந்திருந்த மாதிரி. அன்னைக்கு இந்த சமாச்சாரம் எனக்கு தெரியல, அன்னைக்குதான் இந்த கைதை என்னங்க மூணு நாள் வீட்டுக்கு தூரம் ஒதுங்கி இருக்குது. தங்கச்சி, ஆமா, அதை பாத்துட்டீங்களா? பாப்பாங்க, நீ மூணு நாள் சொல்றீங்களா? பாக்க சொல்றீங்க. ஆமா.